மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர் கனமழை காரணமாக மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் ஆகிய 3 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 மாவட்டங்களிலும் மழையின் அளவு அதிகமாக பதிவாகியிருக்கிறது. அதில் குறிப்பாக சீர்காழியில் 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. அதேபோல மணல்மேடு பகுதியில் 10.5 சென்டிமீட்டர் மழையும், கொள்ளிடம் பகுதியில் 18 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் இரவு முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் 22 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது. வடகடலோர மாவட்டங்களிலும் இரவு முழுவதும் பல்வேறு இடங்களில் தொடர் கனமழை பெய்தது. அதுமட்டுமின்றி டெல்டா மாவட்டங்களிலும் இரவு முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. அதன் எதிரொலியாக பல இடங்களிலும் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இதனால் மாணவர்களின் நலன் கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை, அதேபோல வடகடலோர மாவட்டமான கடலூர், விழுப்புரம் இந்த 3 மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்கிற அறிவிப்பை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்திருக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் சீர்காழியில் 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. அதேபோல கொள்ளிடம் பகுதியில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மணல்மேடு பகுதியில் 10.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது.